அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. யுஜிசி தற்பொழுது புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. அதாவது, நெட்டு செட்டு முடித்திருந்தவர்கள் மட்டுமே கல்லூரி பேராசிரியராக இல்லை பல்கலைக்கழக உதவி பேராசிரியராக பணியாற்ற முடியும் என்ற ஒரு புதிய உத்தரவை வெளியிட்டிருக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா, நடப்பு ஜூன் மாதத்திலேயே இந்த நெட்டு செட்டு தகுதி பெறாத ஆசிரியர்களை பணிநீக்கம் செய்ய வேண்டும் என்று அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. என்னென்ன பல்கலைக்கழகம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழகத்தில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகம், பாரதிதாசன் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா பல்கலைக்கழகம், சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகம், வேலூர் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகங்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. யுஜிசி உத்தரவை பின்பற்றி சென்னை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், நெல்லை மதுரை சுந்தரா பல்கலைக்கழகம் மற்றும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இது மாதிரி உத்தரவை யூனிவர்சிட்டி, அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் யுஜிசி வந்து உத்தரவிட்டிருக்கிறது. தகுதி தேர்வு இல்லாதவர்கள் தான் எட்டு சிட்டு பாஸ் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆசிரியராக தொடர வேண்டும் என்றால் அவர்கள் 2009 அல்லது அதற்கு முன்பு வந்து எம்ஃபில் அல்லது பிஹெச்டியை முடித்திருந்தால் அவங்க வந்து அதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறார்கள். அவங்க வந்து அந்த பணியில் தொடரலாம். அதாவது என்னென்னா, அவங்க ரெண்டு சிட்டை படிக்காமல் ரெண்டு சிட்டை முடிக்காமல் இருந்து அவங்க வந்து 2009 முன்பு எம்ஃபில் அல்லது பிஹெச்டியை படிச்சிருந்தால் அவங்க வந்து அந்த பணியை தொடரலாம் என்றும், மேலும் அந்த அது மாதிரி தகுதி உள்ளவர்கள் வந்து பணிக்கும் விண்ணப்பிக்கலாம் என்றும் யுஜிசி வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. ஸோ இது வந்து இந்த நெட்டு செட்டு வந்து இது என்ன தெரிவித்துன்னா, நெட்டு செட்டு கம்பல்சரிங்கிறத விஷயம் வந்து யுஜிசி வந்து மீண்டும் வலியுறுத்திக்கிறது. இது போன்று நிகழ்வுகள் தொடர்ந்து பற்றின டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.